நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு அரசு மின் ஆளுமை புவிசார் தகவல் தொழில்நுட்ப முறையில் QR கோட் மூலம் மக்கள் சேவை திட்டம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் 2022-23 ஆண்டு சட்டமன்றத்தில் மக்கள் தங்களுக்கான சேவைகளை பெற்றிடும் விதத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் சீர்மிகு ஆளுமை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். மக்கள் சேவையில் மாநகராட்சி, நமது சேவையில் நகராட்சி. தாத்தா, குளுத்துற வெயில்ல எங்க கிளம்பிட்டீங்க? கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கு போய் நம்ம வீட்டு குழாயில தண்ணி வரலன்னு புகார் கொடுக்க போறேன். ஏன் வீணா அலையறீங்க? இதோ இந்த QR அட்டையில ஸ்கேன் செஞ்சு நம்ம வீட்டு குழாயில தண்ணீர் வரலன்னு புகார் பதிவு பண்ணலாம், தெரியுமா? ஓ, அப்படியா? வேற என்ன வசதி எல்லாம் இந்த அட்டையில இருக்கு? கார்ப்பரேஷன் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குறது, பதிவு செய்யறது, சொத்து வரி தகவல் மற்றும் குழாய் கனெக்ஷன் மற்றும் ரிப்பேர் செய்யறது போன்ற எல்லா தகவலும் உடனே தெரிஞ்சுக்கலாம். மேலும் அது சம்பந்தமா புகாரோ கோரிக்கையோ கொடுத்தால் அந்த விவரத்தையும் உடனே தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாம அலைய வேணாம். ஓ, எல்லா விஷயங்களும் இந்த QR கோட்லயே இருக்கு. என்னம்மா, உங்க செல்ல வச்சுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க வீட்டுல எடுத்த குப்பை விவரத்தை நகராட்சி அதிகாரிக்கு தெரிவிச்சாகணும். அதுக்காக தான் இந்த QR கோட ஸ்கேன் செய்யறேன். ஏதேனும் புகார்கள் அல்லது பரிந்துரைகளுக்கு QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். ஓ, இது ரொம்ப சுலபமா இருக்கே. நாளைக்கு வந்து விளையாடலாம், ஒண்ணுமே தெரியல. முதல்ல இந்த லைட்டை சரி பண்ணட்டும். அப்படின்னா நம்ம நகராட்சிக்கு QR கோட் ஸ்கேன் செய்து தகவல் தெரிவிப்போம். புவிசார் தகவல் தொழில்நுட்ப முறையில் QR கோட் மூலம் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையில் தகவல் பெறப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது. மக்கள் சேவை விரைந்து செய்யப்படுகிறது. QR கோட் மூலம் மேம்படுத்தப்பட்ட கருத்து மற்றும் புகார் செயல்முறை, அரசு இணைய சேவைகளை எளிதாக அணுகுதல், GIS மற்றும் e-governance ஒருங்கிணைந்த QR கோட், கோரிக்கைகள் மற்றும் புகார்களுக்கு விரைவான தீர்வு. QR கோட் ஸ்கேன் செய்வோம், சிறந்த சேவை பெற்றிடுவோம்.